பயிற்சி 5.1ல 11வது क्वेश्चन அதுலயே மொத்தம் 4 क्वेश्चन கொடுத்துட்டாங்க பின்வரும் வட்டங்களின் மையம் மற்றும் ஆரம் காண்க இதான் क्वेश्चन அதல ஃபர்ஸ்ட் சம் வட்டத்தின் சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க x2 + y + 2 whole square is equal to 0 இத வந்து வட்டத்தோட சமன்பாடோட ஒப்பிடுறோம் எந்த சமன்பாடு கூட ஒப்பிடுறோம்னா இதை x - h whole square + y - k whole square is equal to r square உடன் ஒப்பிடுறோம் ஒப்பிடும்போது இந்த மாடல்ல இருந்தா மையம் வந்து h, k h ஓட வேல்யூ இங்க x - h இங்க x - 0 தான் இருக்குது அப்ப h ஓட வேல்யூ 0 y - k வா y +2 இருக்குதா ஒரு மைனஸ் ஃபார்முலாக்கு போயிரோம் அப்ப இன்னொரு -2 தான் k ஓட வேல்யூ அப்போ மையம் h, k is equal to 0, -2 ஓகே ஆரம் r ஸ்கொயர் ஓட வேல்யூ 0 r ஸ்கொயர் 0 னா r வேல்யூ 0 தான் அப்ப ஆரம் r = 0 அப்ப மையம் ஆரம் கண்டுபிடிச்சாச்சு இதல ரெண்டாவது சம் பாருங்க அது வட்டத்தின் சம்பாடு x2 + y2 + 6x - 4y + 4 = 0 இத வந்து பொது சம்பாடு கூட ஒப்பிடுறோம் இத x2 + y2 + 2gx + 2fy + c = 0 உடன் ஒப்பிட x ஓட கீழ ரெண்டு ஒப்பிடுறோம் 2g = 6 அப்ப g ஓட வேல்யூ 3 y ஓட கீழ ரெண்டு ஒப்பிடுறோம் 2f = - 4 அப்ப f வேல்யூ மை f ஓட வேல்யூ - 2 மாறி இருப்பு c ஓட வேல்யூ 4 இப்போ இந்த மாடல் மையம் மைனஸ் இந்த பொது சமன்பாடு கொடுக்கும்போது மையம் வந்து மைனஸ் g கமா மைனஸ் f இஸ் ஈக்குவல் டு g ஓட வேல்யூ 3 னா மைனஸ் g ஓட வேல்யூ மைனஸ் 3 f ஓட வேல்யூ மைனஸ் 2 னா மைனஸ் f ஓட வேல்யூ பிளஸ் 2 அப்ப மையம் வந்து மைனஸ் 3 கமா 2 ஆரம் r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c இது ஃபார்முலா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் c ஓட வேல்யூ 4 प्लस फोर माइनस फोर कैंसल आचना रूट नाइन वो रों अब मून अलग गल इधर जो समकरण मायम आरम इधर ला तेर सम में समन बढ़े ना कुछ तो कहेंगे एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर माइनस एक्स प्लस टू वाई माइनस थ्री इक्वल टू जीरो वा इधर वो पौर समल सोना आधे फार्मूला मर जा पुद्स समन बढ़ गुड़ ओपिड नो इधर वो तो एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर प्लस टू जी एक्स प्लस टू एफ ए प्लस सी इक्वल टू जीरो उड़न ओपिड है एक्स वाले के लिए टू जी इक्वल टू माइनस वन अपन जी वाला वैल्यू माइनस वन बाई टू y ஓட கீழ 2f = 2 அப்ப f ஓட வேல்யூ 1 2/2 1 c ஓட வேல்யூ -3 இதல மையம் -g -f = g ஓட இது -g ஓட வேல்யூ -1/2 னா -g ஓட வேல்யூ +1/2 f க்கு 1 னா -f க்கு -1 ஓகே அப்ப 1/2 -1 ஆரம் r = √g² + f² - c யா √ இந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 + 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 மைனஸ் ஃபார்முல ஒரு மைனஸ் இல்ல ஒரு மைனஸ்னால அது +3 ஆ மாறிடும் அப்ப ரூட் ஆஃப் 1/4 +4 னு வந்துரும் இது 4 into 4 16 ஆ ரூட் உள்ள 16 plus 1 plus 16 17 வரும் அப்ப ரூட் ஆஃப் 17/4 சோ ரூட் 17 அப்படியே இருக்கும் 4 ரூட் போட்டா பை 2 போடலாம் அப்ப ரூட் 17/2 அலகுகள் இதுதான் இந்த சமுக்கான மையம் ஆரம் இதுலயே அடுத்த 4th சம் பட்டதி சமன்பாடு என்னன்னா 2x2 + 2y2 - 6x + 4y + 2 = 0 இது பார்த்தீங்கன்னா x2 y2 இது எல்லாமே வந்து நமக்கு ரெண்டால வகுபடுற மாதிரி இருக்கனால வகுத்தல் 2 போடுறோம் அப்ப எல்லastype ரெண்டால வகுத்துறோம் x2 + y2 - 3x + 2y + 1 = 0 இத வந்து பொது சமன்பாட்டுடன் ஒப்பிடுறோம் x ஓட கீழ 2g = -3 னா g ஓட வேல்யூ -3/2 y ஓட கீழ 2f = 2 னா f ஓட வேல்யூ 1 c ஓட வேல்யூ 1 மையம் என்ன ஃபார்முலா -g - f அப்ப என்ன வரும் g ஓட வேல்யூ -3/2 னா -g ஓட வேல்யூ +3/2 கமா f ஓட வேல்யூ 1 னா -f ஓட வேல்யூ -1 அப்ப 3/2 -1 ஆரம் r = √g² + f² - c ஃபார்முலாவா √g ஸ்கொயர் பண்ணா -3/2 ஸ்கொயர் பண்ணும்போது 9/4 + 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் c ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும் ரூட் ஆஃப் 9/4 9 க்கு ரூட் எடுத்தா 3 4 க்கு 2 அப்ப 3/2 அலகுகள் இதான் இந்த சமுக்கான மையம் மற்றும் ஆரம் ஓகே